இந்திய அரசியலமைப்பு அமைச்சரவை தூதுக்குழுவோட பரிந்துரையின் பேரில் 1946 எலெக்ஷன்ஸ் வச்சு தேர்ந்தெடுத்தாங்க. 1946 டிசம்பர் 9 திரு சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் வந்து தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க. அதன் பிறகு டிசம்பர் 11 டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் வந்துட்டு நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுன்னு ஒரு குழு ஃபார்ம் பண்ணி அதற்கு தலைவராக டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்களை போட்டிருக்காங்க. 1947 ஆகஸ்ட் 29 அன்னைக்கு அந்த குழுவில் மொத்தம் 7 இருப்பாங்க. யார் யார்னு பார்த்தா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்கள், திரு என் கோபாலசுவாமி ஐயங்கார், திரு அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர், திரு கே எம் முன்சி அவர்கள், திரு சையது முகமது சதுல்லா, திரு என் மாதவன் ராவ், திரு டி டி கிருஷ்ணமாச்சாரியார் அவர்கள். இந்த வரைவு குழு தங்களோட அறிக்கையை 1948 பிப்ரவரி 21 அன்னைக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க. நவம்பர் 4 அரசியலமைப்பு மன்றத்தில் இது வந்து முழு வடிவம் பெற்றிருக்கு. 1949 நவம்பர் 26 அன்று அரசியல் நிர்ணய மன்ற தலைவர் திரு ராஜேந்திர பிரசாத் அவர்கள் கையெழுத்திட்டிருக்காங்க. ஜனவரி 24 இந்த அரசியல் மன்றத்தோட குழுவில் கடைசி மீட்டிங் நடந்திருக்கு. அதன் பிறகு நடைமுறைக்கு வந்தது ஜனவரி 26 1950. எதற்காக ஜனவரி 26 தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா, சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் பூர்ண சுவராஜ் கேட்டிருக்காங்க. அப்போது பிரிட்டிஷ் அரசாங்கம் அதற்கு எந்த பதிலும் சொல்ல, இதற்காக காந்தி அவர்கள் ஜனவரி 26 சுதந்திர தினமாக நாடு முழுவதும் கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அந்த காங்கிரஸ் மாநாட்டோட தலைவராக திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் இருந்திருக்காங்க. அதனால் இந்த தீர்மானம் நிறைவேற்றிய பின்பு லாகூரில் இருக்க ராவி நதிக்கரையில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் நம்ம இந்தியா கொடியை ஏற்றி சுதந்திர தினமாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதன் நினைவாக தான் ஜனவரி 26 குடியரசு தினமாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க.